நம்ம ஊரில் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், இப்போ எல்லாருக்குமே நோய் அதிகமாயிருச்சு, நிறைய பேர் குண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்தால், எல்லாம் இந்த கெட்ட கெட்ட ஜங்க் ஃபுட்னால தான், இந்த பீட்சா பர்கரு இந்த கருமத்தெல்லாம் தின்னு தின்னு தான் இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஓரளவு உண்மை, கொஞ்சம் கம்மியான அளவு தான் உண்மை. ஏன்னா அப்படி பீட்சா பர்கர் சாப்பிட்டா தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா, நிறையா வீட்டில் பெரியவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை ஊர்லேயுமே அதெல்லாமும் கிடைக்காது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி எல்லாருக்கும் நோய் ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லாரும் உடம்பு ரொம்ப பெருசாக இருக்காங்க, ஏதாவது உடம்புல சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஏன் எந்த வெஸ்டர்ன் ஃபுட்டுமே சாப்பிடாமல் அவங்களுக்கெல்லாம் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம், கிட்டத்தட்ட இந்த ஜென்ரேஷனே மோசமாக போனதுக்கு காரணம் இந்த வெஸ்டர்ன் ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஓரளவு உண்மை தான். அதில் எக்கச்சக்கமான கெமிக்கல் போடுறாங்க, கண்ட கண்ட விஷயங்கள் கலக்கிறாங்க, மூலப்பொருளே சரியில்லை, அது ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் தப்பு, எல்லாமே தப்பு. அது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து உள்ளே இறங்கியிருக்கு. ஆக்சுவலி அந்த நிறுவனங்களை புறக்கணிச்சிட்டு அந்த வெளிநாட்டு உணவுகளை நம்ம ஊருக்காரங்களே நம்ம ஊர் மூலப்பொருட்களை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரோக்கியமான முறையில் செஞ்சு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா எப்படியும் எல்லோரும் பீட்சா பர்கர்ன்றத டெய்லியும் சாப்பிட போகிறது இல்லை, இப்போ அதை சாப்பிட்றவங்களே எப்போயாவது ஒரு ஃபன்னுக்காக எப்போயாவது சாப்பிடுவாங்க, அதுவும் ரொம்ப பெரிய விஷயமாக ஃபோட்டோ எடுத்து போட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய எட்டாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி, இப்போயும் கூட கரெக்டான முறையில் அதை செஞ்சு சாப்பிடும்போது அதுவும் சரியாயிரும், வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் புறக்கணிச்சிட்டா அது கரெக்டாயிரும். ஆனால் ஒருவேளை நம்ம இந்த வெளிநாட்டு பொருட்களால் தான் இந்த பிரச்சனை அப்படின்னா, அதை சாப்பிடாதவங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம முழுசாகவே யோசிக்கிறது இல்லை. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு உணவா நம்ம நாட்டு உணவான்றது பிரச்சனை இல்லை. ஏன்னா வெளிநாட்டிலையும் அது ஒரு சில பேருக்கு அது பாரம்பரிய உணவு, இப்போது ரொம்ப பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் ஏழை மக்கள் சாப்பிட்ட உணவு தான், அப்போ சாப்பாடு இல்லாமல் அவங்க சாப்பிட்ட உணவு தான் இப்போது ரொம்ப பெரிய ஒரு உணவு மாதிரி பிரபலப்படுத்திகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நிறைய நிறுவனங்கள் எல்லாத்தையும் விற்கிறது காரணமே அது ரொம்ப சீப், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்றனால தான். ஸோ அந்த உணவில் தப்பு இல்லை, அதை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடில் தான் தப்பு. அதே மாதிரி இப்போ நம்ம ஊர்லேயும் நம்மளுடைய உணவுப் பொருட்கள், நம்ம மரபில் எக்கச்சக்கமான உணவுப் பொருட்கள் இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம எப்படி சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும் அப்படின்றது தெரியாமல் சாப்பிட்டுருக்கோம். அதனால தான் எந்த வெஸ்டர்ன் ஃபுட்டே சாப்பிடாதவங்களுக்கும் இப்போது உடம்புல பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது, குண்டாக இருக்காங்க, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, ஒரு சில பேர் உள்ளியாக இருக்கவங்களுமே உடம்புல சிக்கல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இயற்கை ரொம்ப சிம்பிள். கிச்சனில் நம்ம நிறையா மளிகை சாமான்லாம் அடுக்கி வச்சுருக்க மாதிரி இயற்கை நமக்கு ஒரு சில பொருட்கள்லாம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அசைவம், கறி, பால் பொருட்கள், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், சீஸு, அதெல்லாம், அப்புறம் முட்டை. ஸோ இதுங்கெல்லாமும் அசைவத்தில் வந்துடும். இதே மாதிரி நம்ம வந்துட்டு காய்கறி, அது ஒரு கேட்டகிரி, காய்கறின்றது. பழங்கள், அது ஒரு கேட்டகிரி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தானிய வகைகள், தானியத்தில் இந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, பயிர் இந்த விஷயங்கள்லாமும் நிறையா இருக்குது. அப்புறம் இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு சில கொட்டை நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுங்க தான் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருட்கள். ஸோ இதெல்லாம் இல்லாமல் சீவீட் அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் இருக்குது, கடல் பாசியெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், அதெல்லாம் ஒன்றும் யார் நம்மளோ பெருசாக எடுத்துக்கிறதுல. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த வெஸ்டர்ன் ஃபுட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, தரம் குறைவாக இருக்கக்கூடிய பொருட்களாக பயன்படுத்துகிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள். இப்போ ஒரு பர்கர்னு எடுத்துக்கோமே, அதில் என்னது, கோதுமை தான், அதோட மைதா அதிலிருந்து பண்ணுறாங்க. கறி அசைவம் பர்கர்னா நான்வெஜ் பர்கர்னா அசைவம், வெஜ் பர்கர்னா சைவத்துக்கான பொருட்கள். ஸோ அவங்க மொத்தமாக பல்கில் கொஞ்சம் சீப்பான பொருட்களாக வாங்கலாம், இல்லை அவங்க குவாலிட்டியாகவே வாங்கினாலும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இயற்கையில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இயற்கை நமக்கு கொடுத்த மூலப்பொருட்கள் தவிர புதுசாக ஒன்று நம்மளாக உருவாக்குறோம், அதுதான் எண்ணெய். ஸோ இப்போ எண்ணெய்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், நம்ம சமைக்கிறதுக்கு எண்ணெய் இல்லாமல் பண்ணுறதே இல்லை.
ஸோ இந்த எண்ணெய்ன்றது இயற்கையில் கிடையாது, நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ எண்ணெய்ன்னு என்ன சொல்ல வரேன்னா, இந்த தாவர எண்ணெய்கள். இப்போது அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் கரெக்டாக யோசிச்சுருக்காங்க, ரொம்ப ப்ராசஸ் பண்ணாமல் எளிமையாக கிடைக்கக்கூடியது, நல்லெண்ணெயாக இருக்கலாம், தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், இதுங்கெல்லாம் ரொம்ப எளிமையாகவே கிட்டத்தட்ட கையில் புளிகிற மாதிரி இந்த செக்லெல்லாம் ஆட்டி ரொம்ப எளிமையாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எண்ணெயில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எண்ணெயின்றது சத்து ரொம்ப 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 அதிகமானது. சத்து, ஆற்றல், என்ன வேணால் வச்சுக்கலாம். இங்கிலீஷில் கேலரின்னு சொல்லுவாங்க. கேலரின்னு சொன்னால் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, அதுலேயும் சில ஏமாத்து வேலைகள் இருக்குது, அதில் நுவான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி பேச வேணாம், அதை பற்றி வேணால் இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்படின்னா, அதை எடுக்கிறதுக்கு இல்லை ஒரு தேங்காயிலிருந்து நம்மளால் ஒரு 100 கிராம் தேங்காயிலிருந்து 100 கிராம் எண்ணெய் எடுக்க முடியாது. ஸோ அளவு ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் குடிக்கிறோம் அப்படின்னா, அதாவது பொரிச்சோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது இருக்கக்கூடிய கேலரி ரொம்ப 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 அதிகம். அது எக்கச்சக்கமான அளவு, ரொம்ப அதிகமான அளவு தேங்காய் சாப்பிட்ற மாதிரி வந்துடும். நம்ம அந்தளவு தேங்காயெல்லாம் கூட நம்மளால் சாப்பிட முடியாது, ஏன்னா அதில் நிறையா ஃபைபர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ நம்ம சமைக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, இந்த இயற்கை கொடுத்த மூலப்பொருட்களை நம்ம சமைக்கும்போது எண்ணெய் பயன்படுத்தும் போது ரொம்ப அதிகமாக பயன்படுத்திடுறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆற்றல்ன்றது ரொம்ப அதிகமாகிடுது. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகளை பார்ப்போம். காலையில் என்ன பண்ணுவோம், நம்ம மேபி காலையில் எழுந்திரிச்சா ஒரு டீயோ காஃபியோ, அது உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த காலத்துலாம் டீ காஃபின்ற மாதிரி இப்போ நம்ம குடிக்கிற மாதிரிலாம் அவங்களாம் குடித்ததே இல்லை. இது பிளான் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் மூலமாக உள்ளே கொண்டு வந்த விஷயம். அதை கொடுக்கும்போது உடம்புக்கு கண்டிப்பாக எனர்ஜி கிடைக்கும், அது நமக்கு தேவையில்லாத ஒரு எனர்ஜி. ஏன்னா நம்ம உடம்பு எந்திரிக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஆனால் அது இல்லை அப்படின்றதுனால செயற்கையாக ஒரு எனர்ஜியை கொடுக்குறோம் இந்த டீ காஃபி இந்த விஷயங்களை வச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்றோம். சரி, ஒரு பூரியாக இருக்கலாம், இல்லை ஒரு பொங்கலாக இருக்கலாம். இப்போ ஒரு பூரியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தேவையில்லாத கண்ட எண்ணெய். இப்போ ஒரு பொங்கல்னு எடுத்துக்கோமே, நியாயமாக பொங்கல்ன்றது ஒரு நல்ல உணவு தான், ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துறது எல்லாமே கண்ட கண்ட டால்டாவாக இருக்கட்டும், கண்ட கண்ட தேவையில்லாத எண்ணெய்கள். ஸோ இந்த மாதிரி போட்டு உடம்புல நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். இப்போ இட்லின்னு எடுத்துக்கலாமே, சரி இட்லி தோசை, தோசையில்லாமல் எக்கச்சக்கமான எண்ணெய் ஊற்றுறோம். இட்லி அப்படின்றது அதுவும் ஒரு அரிசியிலிருந்து கொஞ்சம் ஒரு பரிணாமப்பட்ட வேறு நிலை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு 11 மணி 12 மணி டீ காஃபி, இல்லை ஒரு போண்டா பஜ்ஜி, இல்லை இப்போ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ பஸ்ஸோ எதை எடுத்தாலும் நம்ம திரும்ப திரும்ப உடம்புக்கு தேவையில்லாத பொருட்கள், அந்த எண்ணெய் கொண்ட பொருட்கள், கெமிக்கல், அந்த மாதிரி ரொம்ப உடம்புக்கு தேவையில்லாத பொருட்கள் தான். இப்போ நான் சொல்கிறது வெஸ்டர்ன்லாம் சொல்லலை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நடைமுறையே இந்த மாதிரி தான். ஆனால் ஒரு மத்தியான டைம்லலாம் ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் டீ குடிக்கலன்னா வேலையை செய்ய முடியாது. ஏன் அப்படி இருக்குன்னா, காலையில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குற மாதிரியான ஒரு சாப்பாடாக இல்லை, நம்ம உடம்புலேருந்து எனர்ஜி எடுக்கிற மாதிரியான சாப்பாடாக இருக்குது. அதை செரிக்கிறக்கே உடம்பு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் மத்தியானம், மத்தியானத்தில் நம்ம செய்யக்கூடிய பொரியலாக இருக்கலாம், அதுலேயும் கண்ட கண்ட எக்கச்சக்கமான எண்ணெய்கள், மசாலா, தேவையில்லாத விஷயங்கள், அதிகப்படியான அளவு அரிசி. ஸோ இதுங்களை தான் போடுறோம். நம்ம சாம்பார் வைப்போம், குழம்பு வைப்போம், அதில் என்ன சொல்லப்போனால் வெறும் தண்ணி தான் இருக்குது, வெறும் எசன்ஸ் தான். அதில் ஒன்றும் பெருசாக காய்கறி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொரியலே சாப்பிட்டாலும் என்ன, ஒரு இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டா இவ்வளோண்டு பொரியல் சாப்பிடுவோம், அவ்வளோதான். நம்ம பொரியல்ன்ற மாதிரி விஷயம்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த இவ்வளோ அரிசியை உள்ளே தள்ளுறதுக்கு இந்த போர் அடிக்கக்கூடாது, அதனால் அப்பப்போ லைட்டாக தொட்டுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவினிங்கில் அதே மாதிரி, அதாவது டீ காஃபி பஜ்ஜி, ஸோ கண்டிப்பாக பஜ்ஜி போண்டா இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எண்ணெயில் பொரிச்சு தான் கண்டிப்பாக சாப்பிட்றோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு, நைட்டு ஏதாவது ஒரு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மேபி இட்லியோ இல்லை சப்பாத்தியோ அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நார்மலாக ஏதாவது ரைஸு, இல்லை ரொம்ப மோசமாக ஜாலியாக இருக்கணும்னா பரோட்டா. ஸோ நம்ம காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய அனைத்து விஷயமே பார்த்தோன்னா அரிசி, கோதுமை, இந்த தானியம் சார்ந்த பொருட்கள் மட்டும்தான். அதை விட்டால் நடுவில் போகிறது என்ன போகும், மீறி போனால் அதாவது ஜூஸு, கூல்ட்ரிங்கு, அதுவும் கண்ட கண்ட கெமிக்கல், கண்ட கண்ட சர்க்கரை தான் உள்ளே போயிருக்கும். ஆனால் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே போகல. இப்போ ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியதுன்னா இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு அப்படியே வேறு லெவலில் போயிடும் அப்படின்ற மாதிரி இல்லை. உடம்பு
பேசிக்காக இயங்குறதுக்குன்னு நமக்கு ஒரு ஆற்றல் வேணும்ல. இப்போ வண்டியில் பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும். ஆனால் பெட்ரோலே போடாமல் பெட்ரோல் நம்ம எடுத்துகிட்டே இருந்தால் என்னாகும்? அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜியும் நம்ம டீ காஃபி இந்த கண்ட கண்ட பொரிச்ச எண்ணெய்கள் இந்த வெறும் தானியங்கள் மட்டுமே கொடுக்குறது இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை நம்ம எடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு தோசைன்னு வச்சுக்கோமே, நம்ம பொறுத்தவரைக்கும் தோசை நல்ல உணவு தான், ஓகே கண்டிப்பாக. ஆனால் இப்போ அரிசி சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்குது, தோசை சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இட்லி சாப்பிட்றத விட தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு தாகம் உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே எடுக்கும். ஏன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த சூடை அந்த வெப்பத்தை அந்த எண்ணெயெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உடம்பு உள்ளேருந்து ஆற்றல் எடுத்துக்கும், தனக்குள்ளேருந்து தண்ணி நிறைய செலவாகும். ஸோ உடம்பு அதிகமாக தண்ணி நிறையா கேட்கும். ஸோ இப்போ அதுவே கெமிக்கல் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ப்ராசஸ் ஃபுட்டு அதெல்லாம் போட்டோம்னா உடம்பு ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். சொல்லப்போனால் வயிறில் இருக்கக்கூடிய கட் ஃப்ளோராலாம் பாதிக்கப்படும். அது நம்மளுடைய உடம்போட அடிப்படை இயக்கத்தையே ரொம்ப மாற்றி அமைக்கும், ரொம்ப மோசமான வகையில். ஸோ இந்த மாதிரி மோசமான உணவுகளையும் நம்ம திரும்ப 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 கொடுக்குறோம். ஸோ மோசமானதுனால் இங்கே அரிசி மோசமானதுன்னு சொல்ல வரல, அரிசி கண்டிப்பாக தேவை தான். அதை நம்ம எந்த அளவு தேவை அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி நம்ம அதை மட்டுமே தான் கொடுக்குறோம். அதுதான் பெரிய ப்ராப்ளம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டீ காஃபி சர்க்கரை அந்த ஜூஸு அந்த மாதிரியான விஷயங்கள், தானிய வகைகள் அரிசி கோதுமை மைதா இந்த மூணு தான் மாற்றி வேறு வேறு வகையில் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அரிசியை பற்றி பார்த்து, இப்போ நானுமே அரிசி சாப்பிடுவேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் அரிசி சாப்பிட்டுட்ருக்கேன். எதுக்காக அரிசி சாப்பிட்றேன்னா கொஞ்சம் உடம்பு வெயிட் போடணும் அப்படின்றக்காக. ஸோ பாடி பில்டர்ஸும் வெள்ளக்காரங்களுமே அரிசி சாப்பிடுவாங்க, சிக்கன் ப்ராக்லி ரைஸ்லாம் சொல்லுவாங்க, பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாடி பில்டிங் டயட் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசி ஏன் சாப்பிட்றாங்கன்னா அது ஈஸியாக வெயிட்டு ஏற்றி கொடுக்கும் உடம்புக்கு. ஸோ கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணணும், உடம்பு பெருசு பண்ணணும்னா அரிசி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம அந்த அரிசி மட்டுமே தான் சாப்பிட்டுருக்கோம் மூணு வேலையும். ஸோ அதனால் உடம்பு ஏறுதுன்றதை விட்டுடலாம், சரி அதை கூட விடுவோமே. உடம்புக்கு சத்து கொடுக்கறதுக்கான விஷயங்கள் எதுவுமே உணவில் இல்லவே இல்லை, அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உடல்நிலை மோசமாகும். ஏன்னா உடம்பு சரி பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இங்கே இல்லை. அதுவும் பசி எடுக்குதோ இல்லையோ டைமுக்கு போட்டு உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கும். பசி எடுத்தால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடி இருந்த உணவு ஓரளவாவது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுவும் ஆனால் கார்போஹைட்ரேட் மட்டுமே நம்ம சாப்பிடும்போது அடிக்கடி பசி வரும், இந்த தானியங்கள் மட்டுமே சாப்பிட்டு இருக்கும்போது. ஸோ இதெல்லாத்தையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அசைவம் காய்கறி பழங்கள் இதுங்களை நம்ம உணவில் நிறையா இன்க்ளூட் பண்ணணும். சரி அது என்னது அசைவம் காய்கறி பழங்கள்னா, இப்போது எல்லாராலேயும் அசைவம் சாப்பிட முடியாது, அது உண்மைதான். ஸோ அது ஏன் அந்த நிலைமைக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம்னா, கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணல, நம்மளும் பொதுமக்களுக்கும் இந்த ஆடு மாடு வளர்க்குறது இல்லை இந்த மாதிரியான ஒரு இயற்கை கூட இணைந்த ஒரு வாழ்வியல் மேலே ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ சொல்லப்போனால் அதோட பலனை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். சரி அதை விட்டுருவோம். எந்த அசைவம் உங்களால் சாப்பிட முடியுமோ அதை தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு நிறையா கறி வாங்கிறது, டெய்லியெல்லாம் கறி எடுக்க முடியாது, ஆனால் டெய்லியும் முட்டை கண்டிப்பாக வாங்க முடியும். எவ்வளோ எந்த அளவுக்கு முட்டை சாப்பிட முடியுமோ அந்த அளவு நீங்கள் உணவில் முட்டை சேர்த்துக்கலாம். கூட காய்கறி பழங்கள். ஸோ இந்த இப்போ பொதுவாக மக்கள்கிட்ட இருக்க தவறான ஒரு புரிதல் என்னென்னா, இந்த காயில் இந்த சத்து இருக்குது, இந்த பழத்தில் இந்த சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியெல்லாம் யாரும் சாப்பிட்றது இல்லை. ஆனால் அதை சொல்கிறது ஒரு பெருமை, இதில் பொட்டாசியம் இவ்வளோ இருக்குது, மேக்னீசியம் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சீசனுக்கு லோக்கலில் உங்களுக்கு விலை கம்மியாக எந்தெந்த பொருள் கிடைக்குது காய்கறி பழங்கள்னு பாருங்கள், அதை முடிஞ்சளவு உணவில் நிறையா சேர்த்துக்கோங்க. காய்கறி நிறையா சேர்த்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி சமைச்சு கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் உணவில் நிறையா சேர்த்துக்கோங்க. அசைவம் பால் இருக்குது, தயிர் இருக்குது, மோர் இருக்குது, வெண்ணெய் நெய்யின்னு, இப்போது சிக்கன் விலை அதிகமாக இருக்குன்னா ஒரு காடை, ஏதாவது ஒன்று எந்த வகையாவது ஒரு அசைவம் உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கோ எது விலை கம்மியாக இருக்கோ அதை முடிஞ்ச அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு இது வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது எப்படி பார்க்கலாம்னா, ஸோ வெறுமனே இந்த தானிய உணவுகளை மட்டுமே தவிர்த்துட்டு இது வேணா ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பில் பார்ப்போம். ஸ்டெப் ஒன், தேவையில்லாத கண்ட கண்ட ப்ரிசர்வேட்டிவ்ஸு கெமிக்கல்ஸு அதெல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். அது எப்படின்னா டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த சிப்ஸு பாக்கெட்டாக இருக்கலாம், இந்த ஆர்டிஃபிஷியலான ப்ராசஸ்ட் ஃபுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டயர்டாக இருக்கும்,
கண்டிப்பாக உங்களால் அன்றைக்கி வேலை செய்ய முடியாது, மந்தமாக இருக்கும், அது உண்மைதான். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் உணவு உங்களோட உடம்புக்கு கரெக்டான உணவே கொடுக்கல, எனர்ஜியே கொடுக்கல. கரெக்டான உணவே நீங்கள் சாப்பிடாததுனால உங்கள் உடம்பு மந்தமாக இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சாப்பிட்றது சரியா இல்லைன்னு. அது நீங்கள் எவ்வளோ கரெக்டான, நம்ம ஊரில் ஒரு ரசம் சோறை கூட நீங்கள் சாப்பிடுங்களேன், அதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கல, அதாவது இந்த டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ண அப்புறமா உங்களுக்கு எனர்ஜி குறையுது அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரசம் சரியில்லைன்றது அர்த்தம் இல்லை, வெறுமனே ரசம், வெறுமனே அரிசி மட்டும்தான் சாப்பிட்றோம், அதுதான் பிரச்சனை. ஸோ கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முட்டை, காய்கறி, பழங்கள், என்னென்ன பழம்லாம் விலை கம்மியாக இருக்கோ அதெல்லாம் இதுங்களும் உணவில் சேர்த்து சாப்பிடுங்க. மூணு வேலையில் உங்களுக்கு எதெல்லாம் கன்வீனியண்டாக இருக்கும் மூணு வேலையுமே கூட நீங்கள் சாப்பிடுங்க பிகினிங்கில். ஏன்னா இது எதுவுமே தவறான பொருட்கள் கிடையாது, எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் தான் செய்ய போகிறீங்க. ஸோ இதுங்களை ரொம்ப குறைவான அளவு எண்ணெய், ரொம்ப குறைவான அளவு மசாலா, அந்த மாதிரி இதுங்கெல்லாம் போட்டு உணவு ரொம்ப கெடுக்காமல் ஒரு கரெக்டான முறையில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த கெட்ட விஷயங்கள், டீ, காஃபி, சுகரு, அது எல்லாத்தையும் கட் பண்ணிடுறீங்க. ஸோ அதை ஏன் கட் பண்ணுறோன்னா, அது எனர்ஜி கொடுக்குதுன்றதுனால தான். ஏன்னா அது ரொம்ப ஒரு போலியான ஒரு எனர்ஜி, உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி அதை எடுத்து செலவு பண்ணிடும், அடுத்து அடுத்து உங்களுக்கு திரும்ப அது இல்லைன்னா உங்களால் வேலையே செய்ய முடியாது. ஸோ அதை நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அசைவம், முட்டை, சிக்கனு, மட்டனு, பீஃபு, ஆடு, கோழி, மீன், எதெல்லாம் உங்கள் ஊரில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ இல்லை எது எது விலை கம்மியாக இருக்கோ அதெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். கரெக்டான முறையில் சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப எண்ணெயெல்லாம் பயன்படுத்தாமல். ஸோ இதை உணவில் சேர்த்துக்கிட்டு கூட காய்கறிகள், பழங்கள் இதுங்களையும் சேர்த்துட்டு அது கூட நீங்கள் உங்களோட அரிசியை சேர்த்துக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. அது இட்லியாக சாப்பிட்றீங்களோ, இல்லை அரிசியாக சாப்பிட்றீங்களோ, இல்லை சப்பாத்தியாக சாப்பிட்றீங்களோ, அதுங்களையும் சாப்பிட்டுட்டு கூட இதுங்களையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு நாள்லேயும் உங்களுக்கு சூப்பரான எனர்ஜி இருக்குது. மேபி மொதல் நாள் ரெண்டாவது நாள் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கலாம், என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி நல்லாவே ஃபீல் ஆகும், நல்லா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு காலைல பாத்ரூம் போகும்போது கூட நல்லா ஃப்ரீயாக போகும். ஏன்னா உங்களுக்கு உடவுல ரொம்ப ஃபைபர் எல்லாமும் ஆட் ஆகுது, காய்கறிகள், பழங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு ஓவராலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஒரு மாதம், ரெண்டு மாதம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். அதுலேயும் இப்போது ஏதாவது உங்களுக்கு ஒன்று ஒத்துக்காமல் இருக்குது, உங்களுக்கு ஒரு வேளை கோழிக்கறி ஒத்துக்காது அப்படின்னா, அது இப்போ புதுசாக அந்த கெமிக்கல் கோழிகள் தான், ஒரு வேளை அது ஒத்துக்கலன்னா நீங்கள் நாட்டுக்கோழி ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை நாட்டுக்கோழி வேலை அதிகமாக இருக்குன்னு நீங்கள் அதே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கோழி ஒத்துக்காதுனா நீங்கள் ஒரு காடையோ சம்திங் வேறு ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒத்துக்காதுனா அந்த விஷயத்தை சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள் சாப்பிடுங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு உடம்பு வேறு லெவலில் ரெடி ஆகும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா வெயிட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வெயிட்டு கண்டிப்பாக குறையும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்றது மட்டும் முக்கியமான விஷயம் இல்லை, கண்ட கண்ட சிப்ஸு, டீ, காஃபி, பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் எண்ணெய் அதிகமாக இருக்கோ, இதெல்லாம் வெறுமனே மைதா, வெறுமனே சர்க்கரை, இதெல்லாம் கூட சேர்ந்துருக்கோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணணும். அது மிச்சராக இருக்கலாம், முறுக்காக இருக்கலாம், வீட்டில் செஞ்சதாக இருக்கலாம், எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பசி எடுக்கும்போது இந்த உணவுகளை மட்டும் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது, நம்மளே வீட்டிலே செஞ்சு கரெக்டான வகையில் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பு அதிகமாக இருந்தால் உடம்பு கண்டிப்பாக குறையும். கை காலில் இருக்கக்கூடிய வலிகள் அந்த மாதிரி இதுவும் போகும், ஸ்கின்னு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுங்களை நம்ம எல்லா உணவுகளையும் சேர்க்குறோம், உணவு முறையை கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கும்போது ரிசல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும், இம்மிடியேட்டாக கிடைக்காது. இம்மிடியேட்டாக கிடைக்கணும்னா நிறையா டயட் பிளான் இருக்குது, கார்னிவோர் இருக்குது, மியூக்கஸ்லெஸ் இருக்குது, கீட்டோ இருக்குது, பேலியோ இருக்குது, அது டயட்லாம் ட்ரை பண்ணால் நான் டயட்டெல்லாம் கண்டுபிடிச்சி அது கரெக்டாக தப்பான்றதெல்லாம் யோசித்து அதுக்கெல்லாம் தலைவெடிச்சிடும். ஸோ இப்போ நம்ம இந்த சொல்லியிருக்க மெத்தட் இருந்தது எல்லாருமே பண்ண ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தடை ஓரளவு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் உங்களுக்கு ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஆகாது. அப்படி செலவானாலுமே ஓகே, மருத்துவத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, கூட இதையும் சேர்த்து ஒரு ஒரு மாதம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்பு எந்த லெவலில் ரெடி ஆகுது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் மறுபடியும் பழையபடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களோட அதுக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மூணு மாதம் ஒரு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா உடம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பழைய மெத்தடில் சாப்பிட்டா கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிஃப்ரென்ஸ், அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது உடம்பு அப்படின்றது.
ஒருவேளை உங்களுக்கு செலவு ரொம்ப ஆகுதுன்னா நீங்கள் அவ்வளோவெல்லாம் யோசிக்க தேவையில்ல. ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவாகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நீங்கள் உங்களோட பிளானை எப்படி எதெல்லாம் வாங்கணும், எதெல்லாம் எப்பப்போ சாப்பிட்ணும், எதாவது எங்கெங்கே வாங்கினா கரெக்டாக பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிடுவீங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வெஸ்டர்ன் ஃபுட்டில் இருக்கக்கூடிய அதே பிரச்சனைகளை தான் நம்ம ஊர் ஃபுட்லேயும் நம்ம பண்ணுறோம். அதில் மூலப்பொருட்கள் செய்யக்கூடிய இதில் பிரச்சனை இருக்குது, அதே தான் நம்ம வீட்லேயும். நல்ல பொருளாகவே இருந்தாலும் அதை தப்பான முறையில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் அதே சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ டெய்லி பர்கர் சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும், இல்லை பீட்சா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டெய்லி சாப்பிட்டாலும் பிரச்சனை, டெய்லி முறுக்கு மிச்சர் போண்டா இதுங்களை சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். ஸோ ரெண்டும் ஒன்று தான், ஒரு கரெக்டான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.